அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாடி முடிச்சாச்சு, அவ ஆடி முடிச்சாச்சு. தேவதாஸ், என்னையா காஞ்சன்? உங்க கூட வந்தவர் யாரு? அவரா? மழை பெய்ஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்கெல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவர். கொடையிலும் கொடை கொடுப்பவர். இப்படி ஒரு ராஜா அவர் பேர். தேவதாஸ், மனசுடிஞ்சு போச்சுன்னு பல பேர் இங்க வருவாங்க. வந்து மனசுடிஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க. ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரு இவர் ஒருத்தர் தான். மனசே கலக்கிட்டாரா என் ஃப்ரெண்டு? ஆமா தேவதாஸ், மாமிசத்துக்கு வில பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ். அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க. பல பேருக்காக நான் பாடுறேன், எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும். தேவதாஸ், இந்த வர அவரை அடிக்கடி கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன். உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம்மா நிம்மதியே கெடுத்துட்டீங்களே. காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைஜனுக்கே காயமா? காயமே இது பொய்யடா, கவலை ஒன்று மையங்கே. தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? இந்த நேரத்துல தண்ணி எங்க போறது? கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல். அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது. கடைக்கு ரேட் எனக்கு தெரியும், கடையை காட்டுறேன், நீங்க வாங்கினே வாங்கினே. என்னடா அது செங்கல் சோள மாதிரி ஒரே போகை? ஹலோ தேவதா. ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம். சார் தெரியுதா, த கிரேட் ராஜா. ஓ மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் டு கம். கம் நா கம். மை காட், கம் ஆன். என்ன சாப்பிடுறீங்க சார்? புளியோதரை. அடங்க, பார்ல வந்தா தண்ணி தான். நோ, விஸ்கியா, ரம்மா, ஜின்னானு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபிரதமா விடு. விஸ்கிவாசம், நம்ம அந்த வக்கீல் பையங்க மொபைல். இப்ப வர நேரம் தான் சார், சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். தேங்க்யூ ராஜா. ராஜா சேவன். ஓ ஏய் தேவதாஸ், அது யார் அந்த மொபைல் வக்கீல்? நடமாடும் வக்கீல். பாவம், அவனுக்கு கோர்ட்ல கேஸே கிடைக்காம ஹைகோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மனு எழுதி கொடுத்து வயிற்று பிடிக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு. வந்து இங்க குடிப்பாரா? சத்தியமா அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம விஸ்கி வாசல்ல அவனுக்கு ரொம்ப தோஸ்து. வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான். அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்குதான். காலையில இருந்து சீயர் சொல்ற எப்பதான் முடிப்ப? சரி சோடா. சோடா கொடுக்காத, அது விரதம் இருக்கிற இன்னைக்கு தனியா. சார் உங்க பில்லு என் அக்கவுண்ட்ல போட்டுக்க. இங்க அக்கவுண்ட் யாருக்கும் கிடையாது. அப்போ கொடுக்க முடியாது. கொடுக்கலன்னா இங்க இருந்து போக முடியாது. என்னடா சொன்ன? முதல்ல உன் அக்கவுண்ட் தித்துறேன். இந்த சில்ற. என்ன சார் சொன்ன? பணம் கேக்குறேன் சார். ஏன் சார் பணம் கேக்குறீங்க? குடிச்சிட்டு பில் கொடுக்காம போறான். அதானே, குடிச்சிட்டு பில் கொடுக்காம போன எப்படி சார்? நீ யாரு மேல அதை கேட்க? ஆமா, அதை கேட்க நான் யாரு? என் ஃப்ரெண்டு. ஆமா, நான் உங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா நீ மட்டும் வாங்கிடுவியா? எங்க கேட்டு பாரு. நான் ஏன் சார் கேட்க போறேன்? ஒவ்வொன்னா கொடுத்து வாங்குறேன் பாருங்க. ஆ
இந்த போடு போற நான் சொல்லல என் ஃப்ரெண்ட் மொபைல் வச்சி கையில் எல்லாம் பேசுது ரவுதாஸ் ரவுதாஸ் எங்க இருக்க நிரந்தரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஓ படுத்துக்கிட்டே வேடிக்கை பாக்குறியா அவன் மெடிச்சா உனக்கு என்ன வெறி குடுக்கறதையும் குடுத்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா அடி அடி ஒரு 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 லாயர் பையா ஹாய் தேவதாஸ் நீ எப்ப வந்த இந்த கடை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் ஆ மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தி கிரேட் ராஜா வணக்கம் சார் என் பேர் ஆனந்த் வக்கீல்கள்லாம் வார்த்தையால தான் அடிப்பீங்கன்னு பார்த்தா கையாலே அடிக்கிறீங்களா இல்ல சார் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு அப்பாவி அநியாயமா அடிக்கிறது பாவம் அந்த அநியாயத்தை பார்த்துட்டு பேசாம போறது அதை விட பெரிய பாவம்னு சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க இதை உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேரும் ஒத்து போறோம் கையை கொடுங்க மிஸ்டர் வக்கீல் இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்ததில்லை நான் கையை கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம் உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறதா என் டியூட்டி வரட்டுமா டேய் தேவதாஸ் டேய் வா வா நாம செழியா தான் இருக்கோம் ரோடு தான் தண்ணி போடுற ராஜா அந்த காஞ்ச நான் பாடிச்ச பாட்டு வா 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 எப்படி தேவதாஸ் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு ஓடுறேன் கேக்குறியா சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம் காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றால் அதற்கு பெயர் விலையாம் தேவதாஸ் காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா இப்ப என் பேபி மாவை பத்தி பாட போறேன் ராஜா இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல சோதத்தை கலந்துருக்கிறோம் இதான் டைம் பாடு பாடட்டுமா இரண்டு வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன் தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க தன் போர்வை தனி தந்த தங்க மகை நான் மறவேன் தெருவில் இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஐ இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம் அது வெளியே வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுக்கிறனா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன் நீ இத பாரு அதான் ஒரு வீடு நேரா போ இது ஏடா எப்ப வந்துச்சு ஆற கேட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க டேய் டேய் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கடா கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் சீ குடிச்சுக்கிறேன் எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு அழகுறாடா அமுக்கு டேய் டேய் டேய்
பாத்தியா என்ன இது? அது ஒரு இது. அதான் என்னதுங்கிற? அதான்டா, அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு, அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு. மன்மத பானம், காதல் கடுதாசு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது. அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க, சொல்லிடுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டீங்க? அம்மா கிட்ட சொல்ல. நல்லா பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பேபிய மதனே, அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு. இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா. டவுன் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுதி தெரியாது, கொண்டா நான் எழுதுறேன். இல்ல தண்ணி பாம்பு, நீ எழுத போறியா? நீ போதையில ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப, நான் ஒழுங்கு அழகா எழுதுறேன். போங்க. டேய் தேவதாஸ், அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியே அப்படின்னு ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு, பிரியமுள்ள உங்களுக்கு. சரி, ஆரம்பம் பண்ணுமா? நல்லா தான் இருக்கு. எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே, கை நாட்டு தானா? ஒன்று செய், உங்கள் காதலன்னு போடு, புரிஞ்சுக்குவா? ஓஹோ, உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றம்டா. எழுதுற பிரியமுள்ள உங்களுக்கு.